மாயா ஒரு லெஸ்பியன் அப்படிங்கிற மாதிரி பல உண்மைகளை சுசித்ரா அவங்க சொல்லியிருக்காங்க. பிரதீப் அவரும் மாயாவை எப்பவுமே மச்சா மச்சான் தான் கூப்பிட்டுருப்பாரு. அதே போல பிரதீப் அவர்னால மாயாவுக்கு எந்த பாதிப்பு இல்ல, மாயானாலதான் எல்லாருக்கும் பாதிப்பு. மாயா வந்து ஒரு ஓரின சேர்க்கையாளர், அது சினிமா உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும், பிரதீப் அவருக்கு கூட தெரியும். அதே போல மாயா அவங்களும் கௌதம் மேனன் அவரோட கேர்ள் அசிஸ்டன்ட் கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அதே போல என்னோட முன்னாள் கணவர் கூட மாயாவோட லெஸ்பியன் ஆர்கனைசேஷனுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லி ஃபண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி எவ்வளவு பேரை ஏமாத்திருக்கு. அது மட்டும் இல்லாம 100 ரூபாய் 10,000 ரூபாயில இருந்து நிறைய கடன் வாங்கியிருக்கு. இப்படி மாயா நிறையவே கடன் வாங்கியிருக்கா, அவளை பார்த்தாலே நிறைய பேர் வந்துட்டு இங்க பயப்படுவாங்க. மாயா வந்து ஒரு லெஸ்பியன் பூர்ணிமாவுக்கு தெரியாது, ஆனா மாயா பூர்ணிமாவை கவர் பண்ண பாக்குறாங்க. இதெல்லாம் ரொம்பவே தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மாயானால வீட்டுக்குள்ள இருக்க விசித்ரா, அர்ச்சனா, கூல் சுரேஷ் இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சர் தான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாயா பண்ணிருக்காங்கன்னு சுசித்ரா அவங்க சொல்லிருக்காங்க. சொல்ல போனா மாயாவை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவ குடிக்கிற தண்ணியில பாத்ரூம் கூட போய் கொடுப்பா, அந்த அளவுக்கு ரொம்பவே டேஞ்சரான ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. பிரதீப் மறுபடியும் பிக் பாஸ் போவாருன்னு எனக்கு தோணல, அவர் சந்தோஷமா இருக்காரு. ஆனா அவருக்கும் ஒரு சில உதவி தேவை, அவரும் வந்து நார்மலா இல்ல, அவருக்கும் நிறைய விஷயங்கள் சின்ன வயசுல இருந்து நடந்தது அவரோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. இப்படி மாயா அவங்கள பத்தியும் பிரதீப் அவரை பத்தியும் சுசித்ரா பல உண்மைகளை ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.